ஆஸ்தமல் டிவி நேயர்களுக்கு வணக்கம். ஆஸ்தமல் டிவி மற்றும் ஆஸ்திரேலிய தமிழர்கள் இணைந்து நடத்தும் கோவிட் பொது முடக்கமும் மனநலமும் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். இந்த நிகழ்ச்சியை வெற்றிகரமா உங்களிடம் கொண்டு வந்து சேர்ப்பதற்கு எங்களுக்கு பக்கபலமாக இருக்கும் ஸ்பான்சர்ஸுக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறோம். எங்களுடைய ஸ்பான்சர்ஸ் ஆன வேல் ஸ்பைசஸ், சாய்ஸ்ரி ஃபுட்ஸ், வேர் இன்னோவேஷன் மற்றும் ஃபேஷன் ஜுவல்லர்ஸ்க்கு உங்களுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். இன்றைய நிகழ்ச்சிக்கு நம்மளுடைய விருந்தினராக வந்திருப்பது டாக்டர் ஷாலினி, மனநல மருத்துவர் மற்றும் எழுத்தாளராக உங்களை வரவேற்கிறோம். வணக்கம் மேம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இதுவரைக்கும் நல்லா இருந்துகிட்டு இருக்கோம் மேடம். கண்டிப்பா நீங்களும் நல்லா இருக்கணும், எல்லாரும் நல்லா இருக்க போறோம் கண்டிப்பா. சோ ஆஸ்திரேலிய தமிழர்கள் அசோசியேஷன் அண்ட் ஆஸ்திரேலிய சேர்ந்து மக்கள் கிட்ட வந்து ஒரு பொதுவான ஒரு சில க்வெஸ்சன்ஸ் எல்லாம் நம்ம கேட்டு அதை வந்து உங்ககிட்ட கொண்டு வந்துருக்கோம். சோ இந்த கொரோனா சுச்சுவேஷன்ல மக்கள் ஃபேஸ் பண்ண இஷ்யூஸ் அண்ட் அவங்க வீட்டுக்குள்ள நடக்கிற விஷயங்கள் சொல்லி நிறைய விஷயங்கள் அவங்க உங்ககிட்ட கேட்கணும்னு இருந்திருக்காங்க. சோ அந்த மாதிரி கேள்விகளை நாம இன்னைக்கு முன்னெடுத்து வந்திருக்கோம். சோ முதல் கேள்விக்கு போலாமா? கட்டாயம். கொரோனா போன்ற எதிர்பாராத நோய் தொற்று காலத்தில் வீட்டு சூழ்நிலைகளில் எதிர்பாராத மாற்றங்கள் வருகிறது, இதை எப்படி எதிர்கொள்வது? எல்லா காலகட்டத்திலயும் மனித வரலாறு முழுக்க நமக்கு எக்கச்சக்கமான பிரச்சனைகளை நம்ம எதிர்கொண்டுதான் இந்த நிலைமைக்கு வந்திருப்போம். வி கம் ஃப்ரம் அ லாங் லைன் ஆஃப் சர்வைவிங் ஆன்சிஸ்டர்ஸ்ன்றதுனால இதை வந்து ஒரு ரொம்ப நெருக்கடியான காலமாக இருந்தாலும் நமக்கு மனித வரலாற்றில் மனித மூளையில் முன்பதிவுகள் நமக்கு இதுக்காக ஏற்கனவே இருக்குன்றதுனால நம்ம பதறாமல் இதுக்கு மேலெல்லாம் பார்த்தாச்சு நம்ம முன்னோர்கள்லாம் தாண்டி தான் வந்திருக்காங்க அப்படின்ற ஒரு ஒரு அச்சமற்ற எதிர்கொள்கிற அந்த ஆட்டிடியூடை அணுகுமுறையை நம்ம வளர்த்துக்கிறது ரொம்ப அவசியம். ஏன் ஆட்டிடியூட் ரொம்ப அவசியம்னா நமக்கு எக்கச்சக்கமான பிரச்சனைகள் வரலாம், ஆனால் அந்த பிரச்சனைகள் வரும்போது அது எதிர்கொள்ளும் போது நம்ம மனசு வந்து ரெண்டு லேபிள் வச்சுருக்கு, இது ஆபத்தா ஆபத்து இல்லையா அப்படின்ற ரெண்டே ரெண்டு லேபிள் தான் நம்ம மூளைக்கு இருக்கு. அது ரொம்ப பெரிய ஆபத்து, இதுக்கு என்னால் சமாளிக்கவே முடியல, அதுக்கு உண்டான வித்தைகளே எனக்கு தெரியாதுன்னு மூளை நினச்சிருச்சுன்னா அது ஸ்ட்ரெஸ்ஸுக்குள்ளே போயிடுது. அது ஆபத்து தான் ஆனால் எனக்கு சமாளிக்க தெரியும் அப்படின்னு மூளை நினச்சிருச்சுன்னா அது யூ ஸ்ட்ரெஸ்ன்னு சொல்லுவோம். என் சிறுவர்களுக்கு தேவையான ஒரு ஸ்ட்ரெஸ், இதை நான் நல்லபடியானா நான் ஜெயிச்சு வென்று வருவேன், அதனால் நான் வருணத்தோடு எதிர்கொள்வேன்ற அந்த ஆட்டிடியூட் வந்து ரொம்ப முக்கியம். அப்போ ஸ்ட்ரெஸ்ஸிலே ரெண்டு விதமான ஸ்ட்ரெஸ் இருக்குது. யூ ஸ்ட்ரெஸ்னா என்னோட உழைப்புக்கு யூஸ்ஃபுல்லான ஸ்ட்ரெஸ்ஸு, டிஸ்ட்ரெஸ்னா வேண்டாத ஒரு ஸ்ட்ரெஸ், இதெல்லாம் நான் தாண்டி வர்றதுனால நான்லாம் ஒன்றும் குறைக்க போகிறதில்ல, வேண்டாத கஷ்டத்தை யாரோ கொண்டாந்து என் தலையில் அப்படின்னா அதை தான் டிஸ்ட்ரெஸ். இப்போ இந்த கொரோனா கோவிட் 19 ஸ்ட்ரெஸ் வந்து இட்ஸ் எ டிஸ்ட்ரெஸ், ரொம்ப கஷ்டமான விஷயம்தான், ஆனால் இதை ஒரு நுண்ணுயிரோடு நம்ம போராடுறோம். இந்த போராட்டத்தில் நம்ம ஜெயிச்சிட்டோம்னா இந்த கேமில் நம்ம தான் வின்னர் அப்படின்ற அந்த ஒரு ஆட்டிடியூடில் கொஞ்சம் ஸ்போர்ட்டிவாக கொஞ்சம் எச்சரிக்கையாக கொஞ்சம் அந்த எதிர்ப்பு தன்மையோட நம்ம மனசு திடப்படுத்திக்கிட்டோம்னா கண்டிப்பாக அதுலேருந்து நம்ம ஜெயிச்சு வருவோன்ற நம்பிக்கை நமக்கு வேணும்.